ప్రహ్లాద నారద పరాశర పుండలీక వ్యాసంబరీష శుక శౌనక భీష్మదాల్భ్యాన్ రుక్మాంగద అర్జున వశిష్ట విభీషణాదిల్ పుణ్యానిమాల్ పరమ భాగవతాల్ స్మరామి భగవత స్మర సకుంకుమ విలేపనామళిక చుంబిక స్థూరికం సమందహసితే క్షణం సచరచాప పశంకుశం అశేష జనమోహినీం అరుణమాల్య భూషాంబరం జప కుసుమ భాసురాం జప విధో స్మరేత్ అంబికా అంబా శాంభవి చంద్రమౌళీరబలాపర్ణా ఉమా పార్వతి కాళి హైమావతి శివ త్రినయన కాత్యాయని భైరవి సావిత్రీ నవయవన శుభకరి సామ్రాజ్యలక్ష్మీ ప్రదా చిత్రూపీ పరదేవతా భగవతి శ్రీరాజరాజేశ్వరి జై పరాశక్తి మాతాకి నమః పార్వతీ పతయే వెట్టివేల్ మురుగనుకు సదా సర్వత్ర గోవింద నామ సంకీర్తనం సద్గురు జ్ఞానానందమూర్తికి ఆంజనేయ స్వామికి సమస్త భక్తమండలికి எல்லாம் வல்ல குருமூர்த்தி, என்னுள்ளே எப்போதும் இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். குருதேவா, செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கில் உயர் சிந்தாமணிக்கு நிகரானவன், வளர் கந்தா குஹா கௌரி மைந்தா எனக் கனிந்தால் வந்தாளுவான் வடிவேலவன். சண்முக பெருமானுக்கும் சூரனுக்கும் பெருத்ததொரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை ஆயுதங்களை எய்தும் இந்த சூரனை சம்ஹாரம் செய்ய முடியாமல் திணறுகின்றான் முருகப்பெருமான். காரணம், சக்தியும் சிவமும் இணைந்த நிலையில்தான் அவன் உயிர் போக வேண்டும் என்று அவனுடைய தலையிலே எழுதிய பிரம்மனுடைய எழுத்து. இந்த நேரத்திலே தாயை நினைப்பான் முருகப்பெருமான். அம்மையே, எத்தனை அஸ்திரங்கள் எய்தும் இந்த சூரனை வதம் செய்ய முடியவில்லையே என்று வேண்டுவான். பராசக்தி அவன் முன்னே தோன்றுவாள். நானும் நீயும் சிவனும் இணைந்துதானடா இவனை கொல்ல வேண்டும் என்று கூறி, இடப்பாகம் உள்ளவள் முழுப்பாகத்தானே நினைத்து தன்னைத்தானே ஒரு வேலாக மாற்றினாள். என்னையே எடுத்து அவன் மீது எய்துவிடு என்றாள். முருகப்பெருமான் திருக்கரம் பட்ட காரணத்தாலே அவனுடைய அம்சமும் சேர்ந்து அந்த வேல் சென்றவுடனே சூரன் சமஹரிக்கப்படுகிறான். அதனால் வேலை ஒருவர்கள் பூஜித்தால் முருகப்பெருமானையும் சிவனையும் அம்பிகையும் மூவரையும் இணைந்து பூஜை செய்த பலன் கிடைக்கும் என்று கந்த புராண வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றன. சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு பேருதவியாக இருந்த தாயை நினைத்து வணங்கினான். வணங்கியவன் பாடுவான். முதலிலே அண்ணனை நினைத்தான். ஆக்குந்தொழில் ஐந்தல நாற்றநலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபா சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே என்று அண்ணனை பணிந்தான். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெரியா நிலையின் நெல் அவம் பெருகும் பிழையன் பேசத்தகுமோ. எல்லாரும் பாடுவோமா? ஆக்கும் தொழில் ஐந்தரநாற்றநலம் புக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே.
கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெரியார் நில என் நிலவம் பெருகும் பிழையேன் பேச தகுமோ பற்றும் வைர படைவாள் வைர பகைவர் கெமனாகையடுத்தவளே பற்றாத அருட்டுணையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவாற்றளியே நின்றே அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னில் முதல் வீசரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசியே சரணம் கத்தேரிய நான் தனயன் தாய் நீ சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேருதி கிணை வாழ்வழையே மாதா ஜெய மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிபாரோர் தெம்பொழிலாம் செய்த வழியாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் எண்ணம் நிகழ்ந்தாள் மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே புன கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமைத்தவளே நாடி திரு நாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதி கதி லயமே இசையே சரணம் அரகர அடியவர் குழும அவர் அருள் பேரருளமுதே சரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மதாஜய தாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே பூமேவிய நான் புரியும் செயல்கள் ஒன்றாது பயல் குன்றாவரமும் தீவேலிடினும் ஜெய
நிலமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய் மாமேருவிலே வளர் கோகிலமே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே ரஞ்சனி நந்தினி அங்கணி பதும ராகவிகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரிணி வாணி சம்பவி சந்திரகலாதரி ராணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்தஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுளமேரு சிங்க நிவாசினி மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே பலையொத்த வினை கலையொத்த மனம் மருள பறையாரொலியொத்த விதார் நிலைய கழியே முடிய தருமோ நிகழம் துகளாக வரம் தருவாய் அலைவற்ற செய்வற்று அனுபூதி பெறும் அடியார் முடிவாள் பைடூரியமே மலைய குவசல் மகளே வருவாய் மாதா ஜெயவோ முருகப்பெருமான் இந்த அழகிய தமிழிலே தன் அன்னையை நினைந்து பாடினார். பிறகு அகத்தியருக்கு இவன் தரிசனம் கொடுக்குங்கால் அகத்திய மாமுனிவருக்கு இவன் உபதேசம் செய்கின்றான் இந்த தேவி நவரத்ன மாலையை. பிறகு அகத்தியர் பூவுலகு வந்தவுடன் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று திருமுழங்கொண்டு பூவலிகளே உள்ளவர்களுக்கு இதை உபதேசம் செய்தார். அப்படி வந்ததுதான் இந்த தேவி நவரத்ன மாலை. அழகிய பாக்கள், ஆழமான கருத்துக்கள். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ளவனுக்கெல்லாம் ஒரு சவால் விடுறான் முருகப்பெருமான் அகத்தியர் மூலமாக. படிப்பது உள்ளத்திலே தெளிவு வருவதற்குத்தான் படிக்க வேண்டும். நிறைய படித்தவன் அதிகமாக பதறமாட்டான். நிறை குடம் தழும்பாது, குறை குடம் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். அரைகுறையாக படித்தவன் தான் ஆஹா ஊஹூ என்பான். நிறைய படித்தவன் ஒன்றுமே தெரியாதது போல் சாந்தமாக இருப்பான். கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டும் தெரிந்தது போல் பதில் சொல்ல மாட்டான், தெரிந்து கொள்ள வேண்டும் போல் பதில் சொல்லுவான். இதைத்தான் கூறினார், கற்றும் தெளியார். ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்த மேதாவிகள் உலகத்தில் எத்தனையோ பேர் உளறி அன்னையே, இவ்வளவு கற்றும் இவர்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லையே. கற்றதினால் ஆன பயனென் என்கிறார்கள் மகான்கள். படிச்சதுனால என்ன பயன்? உள்ளத்துல தெளிவு இல்லை. என்ன புத்தகங்கள் படிக்கின்றோம், உலகத்திலே அனுபவங்களினாலே ஏராளவிதமான அனுபவங்களை படித்துக் கொள்ளுகிறோம். எத்தனோ பெரியவர்கள் மகனியர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு செவிமடுத்து இன்புறுகிறோம். இவ்வளவு படித்தும், இவ்வளவு கேட்டும், இவ்வளவு கற்றும், இவ்வளவு தெரிந்தும் உள்ளத்திலே தெளிவு பிறக்கவில்லை என்றால் கற்றதினால் ஆன பயன் என்ன?
கற்றவனுக்கு போற இடமெல்லாம் புகழ் இருக்கும். இந்த புகழிலே மயங்கி விடுவானால் இவன் தெளிவு இவனை விட்டு ஓடிவிடும். புகழிலே மயங்கினால் ஆணவம் வந்துவிடும். ஆணவம் வந்தா அகங்காரம் வந்துவிடும். ஆண்டவனை பார்க்கறதுக்கு வழியே தெரியாது. கேட் இஸ் க்ளோஸ்ட். ஆக புகழில மயங்காதவன் உலகத்தில் எவன்டான்? பூர்ண ஜானி ஒருவன் தான். புகழாசையையும் வெறுத்தவனாம் அவன் துறவி துரியதா துரியாதீத ஜானி பிரம்ம ஜானி. அந்த நிலையை நாம் அடைய வேண்டாமா? இப்படியே எவ்வளவு நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எழுந்து எழுந்து பிறந்து பிறந்து உடந்தளந்து எவ்வளவு நாள் இந்த பிறப்பிலே மாட்டிக்கொண்டு முழிக்கப் போகிறோம்? படித்து விட்டா போற ஊர்ல எல்லாம் இவனுக்கு புகழ்ச்சி கிடைக்கிறது. இந்த அருவ ஜோக்கு உண்டு, கேள்விப்பட்டிருக்கல? நான் நிறைய போடுவேன். இந்த மாதிரி சிரமப்பட்டு தலையை பிச்சுப்பேன். ஒன்னே ஒன்னு கொடுக்குறேன். இப்போ அருவ ஜோக்கு. ரொம்ப படிச்சவன் ஒருத்தன், யார் கரெக்டா பதில் சொல்றாளோ அவங்களுக்கு இன்னைக்கு நவராத்திரி என்று அம்பாளுக்கு செய்த லட்சார்ச்சன குங்கும பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், விபூதியும் கொண்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்க போறேன். எல்லாருக்கும் குங்குமம் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் விபூதி கொடுக்க மாட்டேன். ஆண்களுக்கு நிச்சயம் குங்குமம் கொடுப்பேன், பெண்களுக்கு குங்குமம் இட்டுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மட்டும் குங்குமம் கொடுப்பேன், அதை இட்டுக்கொள்ள முடியாதவர்களுக்கு விபூதி கொடுப்பேன். ஆனா இந்த கேள்விக்கு, இந்த அருவ ஜோக்குக்கு யாரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு முதல் பிரசாதம் கூப்பிட்டு கொடுப்பேன். பார்க்கலாம் யார் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறாங்க. நல்லா படிச்சவன் ஒத்த ஊரு ஊரா இவனை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. எங்க போனாலும் சாதாரண கத்தி பேசுறவனுக்கு மேடையில சோடா உடைச்சு கொடுப்பாங்க. பாத்திருக்கீல சார், அண்ணே அண்ணாச்சி, கொடுப்பான் உடைச்சு சோடா. ஆனா இவன் போனா சோடா கொடுக்கறதுக்கு பதில இருமல் மருந்து கொடுத்தாங்க. இந்த வருமே கிளைகோடின், உங்க ஊர்ல என்ன தானே டனேட்ரல், என்னது பிரிய கால், பிரியமான ஒரு கால் கொடுக்கறாங்க. கோலாலம்பூர்ல வந்தா ராஜேஸ்வரி மண்டபத்தில் பேசினா உடனே ஒரு பிரிய கால் பாட்டில் கொடுத்தாங்க. அடுத்தபடியா அங்கிருந்து விவேகானந்த ஆசிரமம் போய் பேசினா அங்க ஒரு பிரிய கால் பாட்டில். போற இடம்னா ஒரு பயிலாவது இவருக்கு சோடா தர மாட்டேங்கிறான். ஏன் சொல்லுங்க பதில்? ரெண்டு நிமிஷம் தான் நான் மேற்கொண்டு கதைக்கு போனோம். அங்கே இருமலாரு அதனால கொடுத்தானா? அப்புறம் நான் சொல்லட்டுமா? அவங்க யாருமே சொல்லாது. அந்த பிரிய அடிச்சாரு பிரைஸ். அது வந்து இங்கிலீஷ்ல என்ன பேர் அதுக்கு? சிறப். கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப். அதான பழமொழி, கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப். அதனால முதல் பரிசு இன்னைக்கு பயாலஜிக்கு தான். நான் தான் முதல்லயே சொன்னேன் அருவ ஜோக்கு. ஆக கற்றும் தெளியார், எத்தனை கற்றும் இவனுக்கு தெளிவு ஏற்படுவதில்லையடி உலகத்தில மனுஷனுக்கு. அம்மா காடு சரி போனா போறது, கற்றவனை விட்டுவிடு. காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார், ஆஷா பாஷங்களிலே வெறுப்பு உண்டாகி மனைவியை துறந்து வீட்டை துறந்து மக்களை துறந்து ஆசைகளை துறந்து பெரும் துறவியாக காட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு அன்னத்தை வெறுத்து ஆகாரத்தை வெறுத்து அனைத்தையும் வெறுத்து அம்பிகையே உன்னை நினைத்து தியானம் பண்ணுகின்ற மாமுனிவன் போன்று விளங்குகிறவனாலேயே உன்னை தெரிந்து கொள்ள முடியவில்லையே.
படிச்சவனுக்கோ தெளிவில்லை, அதனால அவனுக்கும் உன்னை பத்தி தெரியல. உன்னை பத்தி அழகா பேசுறான், மேடையில ஏறி உக்காந்தான பய சிம்மம், சும்மா அப்படியே அந்த சக்தி தத்துவத்தை பொழந்து கட்டுறான், இப்படி அப்படி இழுக்கிறான், ஜனங்களை திணற வைக்கிறான். ஹி கன்ஃபியூசஸ் எவ்ரிவன் வித் ஹிம்செல்ஃப். இவ்வளவு பண்றான், ஆனா அவன் உன்னை தெரிஞ்சுக்க முடியலடி. சரி, இதெல்லாம் விட்டு விட்டு மௌனமாக காற்றிலே போய் கண்மூடியாக உட்கார்ந்து கொண்டு தலைமையிட்டிருக்கின்ற மாமுனிவர்களாலும் உன்னை தெரிந்து கொள்ள முடியுமா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see you. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் நிலை எண்ணில் இவர்கள் நிலையே இப்படி என்ன அவம் பெருகும் புழையன். உலகத்தை காட்டிலும் உலகத்தை விட பெரிய அளவுக்கு நான் பாவம் பண்றேன்டி. உலக அவம் பெருகும், இந்த உலகத்தை காட்டிலும் பெரிய பாவம் பண்ணிருக்கேன், அவ்வளோ பாவம் பண்ணிருக்கிற என்னால உன்னை எப்படியடி தெரிந்து கொள்ள முடியும்? நன்றாக படித்தவர்களாலும் தெரிந்து கொள்ள முடியல, காட்டிலே கண்மூடி தவமையற்றியும் மகதியும் மகவன் மகிழ்ச்சிகள் போன்றவர்களாலும் உன்னை தெரிந்து கொள்ள முடியல, என்ன பாவமே உருக்கொண்ட நான் உன்னை எப்படியடி தெரிந்து கொள்ளுவேன் என்று பணிகின்றார். அவன் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ, வாயை திறந்து பேசறது கூட யோக்கியதை இல்லடி உன்னை பத்தி. அம்மா என்ன இருந்தாலும் நான் மூடந்தான், நான் பாப்பி தான், நினைச்சா பாப்பம் பண்றேன், நின்னா பாப்பம் பண்றேன். அம்மா வாயில சைவம் சைவம் சைவம்னு சொல்றேம்மா, வயிற்றுல சைவத்தை காணோண்டி. உன் பஜனைக்கு வந்தாலும் உன் கோவலுக்கு வந்தாலும் பகல்ல ஒரு கோழிய பொத்துன்னு அடி தள்ளிப்படுதாண்டி வரேனா, உன் பிள்ளை அந்த கோழிக்கு உயிர் கொடுத்து கொடியில வச்சுட்டு இருக்காண்டி. முருகப்பெருமானுடைய சேவலையே வெட்டி திங்கிற பாப்பிடினா, சோம்பேறிகளாக உறங்கிக் கொண்டு இருக்கின்ற மக்களை தட்டி எழுப்புகின்ற கோழியை வெட்டி தின்னுட்டு வரேன்டி, எவ்வளவு பெரிய பாபம் பண்றேன். பல மகனீகள் மேடமேடையா ஜீவஹிம்ச பாப்போம் ஜீவஹிம்ச பாப்போம்னு சொல்றாங்க, அதை கேட்டுட்டு அடுத்த நாள் வெட்டுறேன்டினா, எவ்வளவு பெரிய பாப்பி. அடி இத்தனை நாளா நான் தெரியாம பண்ணினேன் ஒத்துக்கிறேன், இப்ப தெரிஞ்சும் பண்றேனே, நான் எவ்வளவு பெரிய பாப்பி அடி. உன்னை பார்க்க முடியுமா? உன் அருள் கிடைக்குமா? வெறும் தேங்காய் உடைச்சா அர்ச்சனை பண்ணா லட்ச அர்ச்சனை பண்ணா சகசிரநாமம் பண்ணா சகசிரநாமம் மாலை ஜபிச்சா திரிசதி ஜபிச்சா அம்மா உன் மந்திரத்தை ஜபிச்சா யாகம் பண்ணா யஜ்யம் பண்ணா உன்னை பார்க்க முடியுமா? இவ்வளவு பாப்பம் பண்ணிட்டு நான் உன் கிட்ட வருமா? பேச தகுமோ? ஒரு உயிரை உண்டாக்குறதுக்கு எனக்கு சக்தி இருந்தா ஒரு உயிரை நான் கொல்லலாம். நான் சொல்லல, அகஸ்தியர் சொல்றார். அவர் சொன்னதையே கேட்கறது இல்லை நாமோ, நான் சொன்னதையே கேட்க போறாங்க. ஒரு உயிரை உண்டாக்கும் சக்தி நமக்கு இல்லை, போக்கடிக்கிற சக்தி நமக்கு உண்டா? ஒரு வீட்டில் பார்த்தேன் யாவை தெரிச்சல், இன்னும் என் மனம் ஆறல. இது பார்த்து 7-8 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவங்க புள்ள லண்டன் வந்து வந்திருக்கானா, புதுசா கோழி அடிச்சாங்க அவங்க வீட்டுல. என் எதிரவே நான் ஒரு நிமிஷம் முன்னால போயிருந்தா என்ன கறி சமைச்சு போட்டுருமான்னு சொல்லியிருப்பேன். நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். இந்த கோழி மூக்க பிடிச்சு ஒரு அம்கம்கி, அது பாவம் கையும் காலையும் படப்படா ரக்கைய படப்பட துடிச்சு. உன் பிள்ளைய அந்த மாதிரி மூக்க பிடிச்சு பண்ணுவியா? இல்ல எவனாவது பண்ணாதான் சும்மா விடுவிய? அது வாயில்லா ஜீவன், அது வாயில்லைன்றதுனால்தான் உனக்கு வயிற்றுல போயிடுச்சு. எவ்வளவு பெரிய பாப்பண்டி ஜெகன்மாதா, இப்படி ஆடு மாடுகளை கொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. தெரிஞ்சும் நான் பண்றேன்டி. கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்றார் திருவள்ளுவர். அவரை காட்டிலும் இன்னைக்கு நமக்கு அருளுரை கூறுகின்றவர்கள் யார் இருக்கிறார்கள்? கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகோப்பித்துடும். இன்னைக்கு ரெண்டு குழந்தைகள் வந்தது எங்கிட்ட. நான் சாதாரணமா யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டேன் பிரசாதத்தை தவிர, அதுவும் நினைப்பிருந்தா. இந்த கர்ச்சீஃப் இப்படி சிந்திட்டு இருந்தேனா, குருஜி குருஜி இந்த கர்ச்சீஃப் எனக்கு தரையலா, ஏமா உனக்கு எதுக்கு ஜலதோஷமா? நான் தான் போடி போடுறேன். இல்லை உங்கள் ஞாபகார்த்தமாக எனக்கு வேணும், ரொம்ப ஆசைப்பட்டதுன்னு கொடுத்துட்டேன். நான் யாருக்கும் கொடுத்ததே இல்லை.
அப்புறம் மெல்ல கேட்டேன், நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு எனக்கு புரியல. தமிழில் சொல்லு, சாப்பிடுவேன் குறைஞ்சி அடிப்பாவி கொண்டாந்து பிடிங்கலாம் பார்த்தேன், கையில் வாங்கி எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. சரி போனா போகிறது, இவ்வளவு நாள் தெரிந்து பாவம் செய்து விட்டாய், இனி இந்த புலால் உணவு உண்ட மாட்டேன் என்று அம்பிகை மீது ஆணை போட்டு சத்தியம் பண்ணு. அப்போ தான் அந்த அருள் கிடைக்கும், குருஜி ஆசீர்வாதமும் உண்டு, இல்லைன்னா சத்தியமாக கிடையாதுன்னு. Guruji, Guruji, see, when I see those things, I get the temptation. நாளைக்கு ஒன்னை எவனாவது நெருக்கினா அப்போ டெம்டேஷன் எப்படி இருக்கும்? நான் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, நீங்களெல்லாம் ரொம்ப நல்லவர்கள், உண்மையான அறிவுள்ளவர்கள், என்னிடத்திலே நிறைய அன்பு உடையவர்கள், இல்லைன்னா வருவீங்களா? பொழுதுபோக்குறதுக்காக நீங்கள் வரையல, இல்லை சத்தியமாக எனக்கு தெரியும். குருஜி இடத்துல உள்ள அன்பு, அவர் சொல்ல கேட்கணும், அவர் கதையை கேட்கணும், அவர் பாட்டை பாடணும், அந்த ஆசையில் வரீங்க. அதனால தான் உங்களிடத்துல நான் உங்கள் திருவடிகளில் வணங்கி கேட்கிறேன், புலால் உணவு உண்ணாதீர்கள், நிறுத்துங்கள். ஒரு துறவி உங்கள் திருவடியில் விழுந்து வணங்கி கேட்கிறேன்னு சொன்னால் இதை கட்டணும் என்னால் கெஞ்ச முடியாது. சைவம் சைவம் என்று வாயில சொன்னா போதாது, வயிற்றுலையும் இருக்கணும். அப்பதான் அந்த சிவனுக்கு பிரீத்தி, அந்த சக்திக்கு பிரீத்தி, அந்த ஆண்டவனுக்கு பிரீத்தி. செய்யலாமா? ஒரு உயிரை உண்டாக்கும் யோக்கியதை நமக்கு இல்லை, போக்கடிக்கலாமா? அம்மா இப்படி எல்லாம் பாவம் இருக்கிறான், அவன் பெருகும் புழையன் பேசத்தகுமோ? பேசறது கூட எனக்கு யோக்கியது இல்லடி. அதனால பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவர்க்கு எவனாக எடுத்தவளே, பற்றாத அருச்சுனையே வருவாய், நான் கூப்பிட்டு நீ வரமாட்டே, ஏதோ இந்த பிள்ளை அனாவசியமா கெட்டு போப்பறானே, இவனை உருப்படியாக்குவனும் ஒரு தாய் குண்ட குணம் போல எழுந்து நீ வர வேண்டும் என்று வேண்டுகிறார். அவர் வேண்டல, நமக்காக அவர் வேண்டினார், நாம் இப்படி வேண்ட வேண்டும் என்று நினைத்து. ஒரு கேள்வி இங்க, குருஜி நீங்க பேசுறதுல யூ ஆர் சோ கிளவர், சும்மா அப்படியே ஊசியில வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி விஷயத்தை விடுறீங்க, எனக்கு தெரியும். இது முருகன் சொன்னானோ இல்லையோ, அகஸ்தியர் சொன்னாரோ இல்லையோ, நீங்க விடுறீங்க, நான் விடல, அவங்க விட்டதை தான் நான் அளந்து கொட்டுறேன். ஒரு சந்தேகம் குருஜி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதெல்லாம் நியாயமா தான் படுது, கண்ணப்ப நாயனார் பன்றி இறைச்சியே சிவனுக்கு நிவேத்தியம் பண்ணலையா? நாம சாப்பிட்டா என்ன குருஜி? சிவனுக்கே நைவேத்தியம் பண்ணிருக்கார் கண்ணப்ப நாயனார். ஒத்துக்கிற, நீயும் கண்ணப்ப நாயனாரா மாறிடும். பண்ணி என்ன, ஊட்டுகாரியா வெட்டி நைவேத்தியம் பண்ணு, நான் வாண்டாங்கள. லிங்கத்திலே கண்களில் இருந்து ரத்தம் பெருகியது. அவன் நம்மெல்லாம் கோவிலுக்கு போனா கல்ல பாக்கிறோம், ஏதோ அர்ச்சனை பண்றமே தவிர அங்க பாக்குறது கல்லு தான். ஏங்க எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. என்ன கோயில்? சிவன் கோயிலுங்க. ஐயா அங்க சிவபெருமான பாத்தியா? அதாவது பாக்குறதாவது சிவலிங்கத்தை தான் என் பாத்துட்டு வந்தேன். சிவலிங்கம் அது என்ன மணிக்குமா? கல்லுல பண்ணி வச்சிருக்காங்க, ஏதோ பழைய காலத்துல பண்ணி வச்சிருக்காங்க நம்பிக்கை. சிவனை பார்த்தேன்னு எவனாவது சொல்றானா? கல்ல தான் பார்த்தேங்கிற. ஆனால் கண்ணப்பன் கல்லை பார்க்கவில்லை, கயிலையங்கிரி நாதனையே பார்த்தான். ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் உடஞ்ச உடனே, ஐயோ ஆண்டவனே என்ன அஞ்சாயம், உன் கண்ணில் ரத்தம் வருது. ஏற்கனவே இவன் வேடுவர் குலத்தை சார்ந்தவன். ஒருத்தர் கண்ணு நோய் வந்து அங்க உள்ள வைத்தியர் அந்த கண்ணை பேத்துட்டு வேற ஒரு ஆட்டினுடைய கண்ணை எடுத்து வச்சா தெரிய ஆரம்பிச்சது. இதை பார்த்தவன், ஆண்டவனே என் கண்ணை எடுத்து உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்றான். அம்பை எடுத்தான், கொஞ்சம் கூட யோஜனை பண்ணல, ஒரு கண்ணை பேத்து அங்க வச்சு பிக்ஸ் பண்ண. நாம பண்ணுவோமா? ஆண்டவனே எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும், அவ்வளவு நல்லவங்களாச்சு, கண்ணை எடுப்போமா? ஒண்ணும் இல்லை, ஒரு கொசு கடிக்க முடியலையே, கொசு இத்தனை உண்டு இவ்வளவுதான். அது ஒயிரு சங்கீதம் பாடிக்கிட்டு இப்ப அதுக்கு ஒரு போட்டி வேற வந்திருக்குது. பேப்பர்ல படிச்ச வால்வோ கார் கிடைக்கும், ஜெர்மனுக்கே போய் வாங்கிடலாம்.
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அங்கே ஒரு ஆள் எப்படி நிற்கிறான், ஒரு 7-8 ஸ்கொயர் போட்டிருக்கு, எந்த இடத்துல கொசு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த கொசு மருந்து டப்பா மூடியும் வச்சு அனுப்புவோம்மா. ஒரு கொசுவை கண்டா இவ்வளோ பயம், அட்வர்டைஸ்மெண்ட் வால்வோ கார் கொடுக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம், அவ்வளோ பயம் கொசுவை கண்டா. அந்த கொசு ஒரு கடி கடிச்சா என்ன கொசு அடிக்கிறதுக்குள்ள அது பறந்து போகுது. இவ்வளவு பெரிய உடம்பு நமக்கு 5.5 அடிக்கு மேல வளர்ந்துருக்கோம், தினம் 4 வேளை 5 வேளை நினைச்ச போது திங்கறோம். உடம்ப சும்மா கொழு கொழு கொழுன்னு வளர்த்தி சின்ன கொசு கடிச்சா தாங்க முடியல நம்மளால. அதுக்கு போய் மருந்து வாங்கி பொசு பொசுன்னு அடிக்க நான் ஓடு போற. அந்த கொசு பழக்கப்பட்டு அந்த மருந்தை சாப்பிட்டு நல்லா பெருத்து நல்லா கடிக்குது. அதுவும் முடியலையா, வலை போட்டு கட்டிட்டு உள்ள படுத்துக்கிறோம். என்னயா தைரியம் பேச, நான் யார் தெரியுமா, யோ ஏதோ போனா போறதுன்னு விட்டேன் உன்ன, யார் தெரியுமா இத கொசு உண்ட சொல்ல முடியுமா, நான் யார் தெரியுமா, பின்னால கடிக்கும் மியூசிக்கு மேலேயே கடிக்கும், நான் யார் தெரியுமாங்கிற முதற்கொண்டு கொசுக்கு பயந்துகிட்டு வலை கொள்ள படுக்கிறான். கண்ணா பேத்தா கொடுக்க போறான். கண்ணப்பன் தன் கண்ணினையே கொடுத்தான், இறைவன் பார்த்தான் இவன் பக்தியை உலகம் அறிய வேண்டும், அவனுக்கு தெரியும் ஆண்டவனுக்கு தெரியும் எப்பேற்பட்ட பக்தன், உலகம் அறிய வேண்டும் என்று எண்ணி மற்றொரு கண்ணிலையும் குருதி வரவழைத்தான். பார்த்தான், ஐயோ ஆண்டவனே நல்ல காலம் எனக்கு இன்னொரு கண்ணிற்கு அதையும் கொடுக்கிறேன், ஆமா இந்த கண்ணையும் எடுத்துட்டா எங்க வைக்கிறதுன்னு தெரியாது என்று தன்னுடைய வலது காலை உயர்த்தி வழிகின்ற அவன் குருதி உள்ள கண்ணில் அடையாளம் வைத்துக் கொண்டு கண்ணை பேக்க போறான். கண்ணப்ப நில் என்றான் இறைவன். அந்த மாதிரி பக்தி இருந்த அடி ஜமாய் கண்ணப்பனாயினாரே பண்ணாரே. நீ என்ன அவன் பரம்பரையா, அவன் மச்சானா, அவன் மாமானா, இல்ல ஒண்ணு விட்ட மாப்பிள்ளையா, நீ ஒண்ணுமே விடாத மாப்பிள்ளையா, நீ கண்ணப்பனாயினார் சாப்பிட்டாருன்னா நீ அது மாதிரி ஆயிட முடியுமா. ஆனா கண்ணப்ப நாயனார் பன்றி இறைச்சியை இறைவனுக்கு நிவேதனம் பண்ணின கதை தான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் ஆன கதை தெரியுமா உங்களுக்கு. இறைவனை பார்த்து ஞானம் பெற்று விட்டார், ஆண்டவன் தரிசனம் கிடைச்ச உடனே பூரண ஞானியானார், இருகரம் கூப்பினார், எம்பெருமானே கைலியங்கிரிநாதா நடேசா மகேசா சிவபெருமானே ஈஸ்வரா ஜெகநாதா ஜட்டாதரா கங்காதரா, இவ்வளவு நாட்கள் எத்தனை மிருகங்களை கொன்றிருப்பேன், ஐயோ அந்த மிருகங்களை கொன்று நான் தின்றதோடு அல்லாமல் உனக்கும் நைவேத்தியம் செய்து விட்டேனே, இந்த பாவத்திற்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ. ஆண்டவன் சொல்றான், சேர்க்கிழார் சொன்னார். ஆண்டவன் சொல்றா, கண்ணப்பா இவ்வளவு நாளும் நீ செய்தது உன் குலத்தொழில், அதுவும் அறியாமையினால் செய்து விட்டாய், இப்பொழுது அறிந்து நீ வருந்துகிறாயே அது போதும். ஆண்டவனே பெரியோர்கள் கூற கேட்டிருக்கிறேன், தவறுகள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தண்டனை உண்டு என்பார்களே, எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ, தண்டனை பூர்த்தியாகிவிட்டது, என்ன உன் கண்ணையே பேக்கும்படியாக பண்ணேனே அதுவே தண்டனையடா, இந்த கண்ணினால் பார்த்துதானே அந்த மிருகங்களை கொன்றாய், அந்த கண்ணு உனக்கு போனால் அதுவே தண்டனை என்று நினைத்து யாம் திருவருள் புரிந்தோம் என்று கூறிய கதை தெரியுமா நமக்கு. நைவேத்தியத்தோட சரி, இன்னொரு கோஷ்டி குருஜியே ஒத்துக்கிறேன், அப்படி பார்க்க போனாக்க பசுமாட்டு பாலை தினம் குடிங்கிறாரு டாக்டரு, பால் இறைச்சி தானே பசுமாட்டுக்கிட்டேந்து வருதேன்னா, சாமிக்கே அபிஷேகம் பண்றாங்களே பசுவினுடைய மாட்டின் பாலை கறக்கவில்லை என்றால் அதற்கு வியாதி வந்து இறந்து விடும், அது இறைச்சி அல்ல. பசுமாட்டிலிருந்து அந்த மடியிலிருந்து பாலை கறந்தால் அதற்கு ஆயுள் விருத்தி அடைகிறது பசுமாட்டுக்கு. ஆகையினால ஒரு உயிருக்கு ஆபத்து வருவதில்லை, அந்த உயிருக்கு நோய் வராமல் காப்பாற்றுகிறாய், அது மாமிச உணவு அல்ல. ஒரு ஜி ஒத்துக்கிறேன், ஆனா மரக்கறி சாப்பிடுன்னு சொல்றீங்க, கீரைத்தண்டு கத்திரிக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய், இதுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னா வளருமா, அப்ப அதை மட்டும் நறுக்கலாமா, அப்ப மனுஷனா போண்டா பட்டினி கிடக்கணும் நீங்க சொல்றத கேட்டா அப்படின்னா. ஒருத்தன் இங்க இல்ல இலங்கையில பதில் சொன்னேன், இங்க வாடா கண்ணான மேடைக்கே கூப்பிட்டேன், அந்த பையன் கோபால்னு பேர், நல்ல அழகா நகம் வளர்த்திருந்தான், நல்ல காலம் உள்ள ஒரு கத்தி வச்சிருந்த கத்திரி எப்பவும் இருக்கும்,
கொடுத்தேன், அந்த நகத்தை கட் பண்ணு. எதுக்கு பண்ணு? பண்ண வலிக்குதா? நான் இல்லைங்க. ஏன்னா நகத்தை வெட்டினேன், வெட்டி விட்டியண்ணே? இல்லைங்க, அது ரெண்டு நாளில் வளர்ந்துருவோண்ணா. சரி, கொஞ்சம் கொஞ்சம் தலைமயிறு கொஞ்சம் கட் பண்ணு. பண்ண வலிக்குதா? இல்லை. ஏன்டா? வளர்ந்துடும். தலைமயிரை கட்டு பண்ணா வளர்றது, நகத்தை கட் பண்ணா வளருது. அப்போ அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தமா? வலிக்குதா? அது மாதிரி தான் கரிகாய்கள், அங்கே உயிர் இல்லை, வளரும் தன்மையுடைய. அதுக்கு நோய் கிடையாது, நோவு கிடையாது, வருத்தம் கிடையாது, வலி கிடையாது. ஆகையினால்தான் பண்டைய காலந்தொட்டு பெரியோர்கள் கூறுவார்கள், புலாலை வெறுத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். அது சொன்னதிலிருந்து ஆயிரம் ஆயிரம் கடிதங்கள் எனக்கு வந்தன சென்னையை நோக்கி. குருஜி, உங்கள் திருவாசகமான உபன்யாசத்தை கேட்டு நாங்கள் எல்லாம் திருந்திவிட்டோம், இன்று முதல் புலால் உணவு உண்ணுவதில்லை என்று உங்களை இழைத்து சத்தியம் செய்கிறோம் என்று கடிதம் எழுதினார்கள். ஆயிரம் ஆயிரம் குடும்பங்கள் இப்பொழுது புலாலை நிறுத்தி They have become pure vegetarian. குருஜி, இன்னொரு கேள்வி. இன்னைக்கு விட போறது இல்லைண்ணா. என்ன நான், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் தானே எனக்கு ஆசை? எனக்கு வேற ஆசை இல்லையே. குருஜி, உங்களுக்கு பிடிக்கல, தெரிஞ்சா தெரியாமல ஐயர் வீட்டுல பிறந்துட்டீங்க. ஐயருங்க அநேகமா அந்த காலத்துல சாப்பிட மாட்டாங்க. நான் இங்க உள்ள ஐயருங்களை சொல்லல. அடேயப்பா, எப்பேற்பட்ட ஆளுங்க நீ. ரெண்டாவது, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பெரியவங்க வீட்லையும் ஆக்கி போடல. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு நாக்கு தடிக்க வச்சுருக்காங்களே, என்ன பண்ணுறது? அதை நிறுத்துறது கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனால் விவேகானந்தன் கூறினான் ஆங்கிலத்திலே, டு பிகம் வெஜிடேரியன் இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் அ நான் வெஜிடேரியன். To become non-vegetarian, it's very difficult for a vegetarian. நான் சொல்லல, விவேகானந்தர் சொன்னார். சிகாகோ போனார், பெரிய விருந்து வச்சாங்க. இவரை கண்ட அந்த ஊரில் உள்ளவனுக்கு பிடிக்கல. இவர் சொன்னார், நான் புலால் உணவு உண்ணுவதில்லை, அதை தவிர இங்கு வேறு கிடைக்காதேன்னா பழங்கள் கொடுங்கள் எடுத்துக்கொள்ளுகிறேன்னா. நிறைய ஆரஞ்சஸ் கிடைக்கும் அங்கே சிகாகோவில், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரஞ்சு, ஒரு டஜன் ஆரஞ்சு கொண்டு வச்சா. இவர் என்ன பண்ணார், இந்த தோலெல்லாம் உரிச்சு, நம்ம அப்படி தானே சாப்பிடுவோம், தோலெல்லாம் உரிச்சு ஓரமாக வச்சுட்டு இந்த சுளையில இந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சுளையை எடுத்து சாப்பிட்டார். இவரை கேலி பண்ணணும்னு எதிர்த்தாப்பில் ஒருத்தன் உட்கார்ந்து கிட்ட வந்தான், மிஸ்டர் விவேகானந்த். எஸ் சார். ஐ சிம்பிளி டேக் பிட்டி ஆன் யூ. வாட் ஃபார்? அப்படின்னார் இவர். யூனோ யூ ஹவ் நாட் ரெட் த சயின்ஸ். ஐ திங்க் The total vitamin C and A is completely it is with the skin, not with the flesh. So you are throwing out the skin and just simply eating the flesh where you can't find anything, any vitamins. The thol la dhaan vitamin na irukke, adai ella eduthu vechittu solaiya thingreyale adala onnu illa na keli ponna avaru. Avar badhile solala, ella chapter athana tholiyum or thattla pottaar. My dear friend, I always give whatever is good in me to my friend. You are my friend. You eat all these vitamins. Guruji, neenga solreenga naangalum pulal una unnam irukkom ottukuram ana office ki office pona party vekkranga vacha enna? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பார்க்காத ஆபீஸா நீங்க பாத்துக்க போறீங்க? எருமையே வற்ற ஆபீஸ்ல வேலை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு என்ன கண்டா பயம்? நான் வந்தேன்னா, see that fellow, he doesn't take that one, better you give him some biscuit and bread and some fruit. அந்த காலத்துல நமக்கு மனதுல திடம் இருந்தால் அவன் மரியாதை கொடுப்பான். நமக்கு டெம்டேஷன் பார்ட்டி மேல பழிய போட்டுவிட்டு சிவாய நமஹ திருச்சிற்றம்பல. மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனக்கட்டுப்பாடும் உணவு கட்டுப்பாடும் இருந்தாதான்
உளக்கட்டுப்பாடு வரும். அப்பதான் இந்த பிறவியையும் கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக கூறுவார் அகத்திய பெருமான், மூலக்கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோல கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளிக்கு உபயே சரணம், நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்று எழிலே நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய். மூலமாக உள்ளது அம்மா, முழு முதற் கடவுளாகிய நீதான் எல்லாம், முடிவும் நீதான், மூலமும் நீதான், ஆதியும் அற்றவள், அந்தமும் அற்றவள். கோல கிளியே சரணம்னா பருந்தேன்னு சொல்லப்படாத, புறாவேன்னு சொல்லப்படாத, குருவியேன்னு சொல்லப்படாத, மயிலேன்னு சொல்லப்படாதா, கோல கிளியே. ஏன் இந்த கிளி எப்படி இருக்குமா, உடல் பச்சை மூக்கு சிவப்பா இருக்கும், அம்பாள் பச்சை நிறமேனியாள், அந்த வாயில வெத்தலை பாக்கு போட்டு போட்டு அப்படி செவந்து இருக்குமா வாயி, தம்பூல பூரித முகி தாடிமி குசும பிரபாய. சகஸ்ரநாமத்துல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரி சமுத்யதா உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா க்ரோதாகாராங்குஷோஜ்வல மனோரூபேக்ஷி கோதண்ட பஞ்சதன்மாத்ரசாயக நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டல. இதுல ஒரு இடத்துல தாம்பூல பூரித முகி தாடுமி குசும பிரபா. குருஜி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, உங்களை பார்த்தா ஒன்றும் அவ்வளோ வயசானவராக தெரியல, நீங்கள் தான் சும்மா சும்மா கழுவாங்க கழுவாங்கிற. சமஸ்கிருதத்தில் இவ்வளோ அடித்து கொட்டுறேள், தெலுங்கு எடுத்தால் அதில் ஏராளமான பாட்டு பாடுறீங்க, தமிழ் எடுத்தால் ஏராளமான பாட்டு, எந்த மொழியிலும் ஏராளமான பாட்டு, ஏகப்பட்ட சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டும் பேசுகிறீங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு வயசே போதாதே, எப்படி படிச்சீங்க? சத்தியமாக படிக்கலை. இந்த நவரத்ன மாலையை உபதேசமாக கொடுத்தான் என் குருநாதன், அவர் விருப்பத்தினால சத்தையோட படிச்சு இத்தனையும் எப்படி வந்ததுன்னு எனக்கே இன்னும் தெரிய, அவ்வளவு மகத்துவம் பொருந்தியது இந்த நவரத்ன மாலை. ஏதோ சாதாரண பாட்டுன்னு நினைக்காது, 16 மொழிகளிலேயும் பாடுவேன், விளக்கங்கள் கூறுவேன். நான் ஒரு மொழியையும் சத்தியமா எங்கேயும் படிக்கல, தமிழையும் ஆங்கிலத்தையும் தவிர. ஆனா ஒன்றும் தெரியாத முட்டாள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிற. கோல கிளிய, கிளிக்கு என்ன ஒரு பழக்கம், சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை, நாம என்ன சொல்றோமோ அதை சொல்லும். அம்பாள்கிட்ட அப்படித்தான், அவ எதிர போய் அம்மா என்ன காப்பாத்திரி, அம்மா என்ன காப்பாத்திரின்னா திருப்பி அதையே சொல்லுவலாம், அம்மா என்ன காப்பாத்திரி, அம்மா திருப்பி சொன்னா என்ன ஆச்சு, உங்கதி என்ன ஆகினாலும் அங்க போய் என்ன காப்பாத்தணும்னு சொல்லக்கூடாது. மலையாளத்துல ஒரு பழமொழி, நம்பூதிரி போவாராம் கோயிலுண்ட, குருவாயூரப்பா என்ன தானே ரட்சிக்கணும், என்ன தானே ரட்சிக்கணும், என்ன தானே ரட்சிக்கணும், கேட்டோம் என்ன மட்டும் காப்பாத்தும்பாங்களாம், அப்படி கூடாது. அதனால்தான் நம்ம சமயத்துல ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மஹிம் மஹிஷாஹா கோபிராமணேபிய சுபம் அஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகெல்லாம் வாழட்டும் என்று அங்க போய், அம்மா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் வாழட்டும், உன் படைப்பிலே தோன்றியவர்கள் அனைத்தும் வாழட்டும் என்று சொன்னா திருப்பி அதையும் சொல்லுவலாம். அப்ப அதற்குள்ள நீயும் ஒரு ஆள், உன்னையும் காப்பாற்றும். தன்னலமற்று போக வேண்டும் என்று அம்பிகையை கிளியாக வர்ணித்தார். முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம் என்ன ரொம்ப பேருக்கு சந்தேகம், குருஜி எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க, சிவன் அழிப்பாரு சிவன் அழிப்பாரு சிவன் அழிப்பாரு, எதை அழிப்பாருன்னு சொன்னாங்களே, ஒன்ன அழிப்பாருன்னு சொல்லல, நீ செய்த பாவங்களை அழிப்பான், நீ செய்த வினைகளை அழிப்பான், உன்னிடத்திலே கிடைத்த தோஷங்களை அழிப்பான், அதைத்தான் அழிப்பான். இதை விட ஒன்னு அழிப்பான்னு அர்த்தம் இல்லை. சில பேர் தப்பா என்றாங்க, சிவன் அழிப்பான்னு எல்லாரையும் அழிச்சிடுவார். வினைப்பயன்களை அழிப்பான், நம் பாவங்களை அழிப்பான், நம் பிறப்பை அழிப்பான், நம் இறப்பினை அழிப்பான், முக்தி கொடுக்கிறவன் அர்த்தம், வேற ஒண்ணு.
முத்தேவரும் முத்தொழிலாற்றிட, இவர்கள் அந்தந்த தொழில பண்ணணுமானா பிரம்மாவிடத்திலே சரஸ்வதியாகவும் விஷ்ணுவனிடத்திலே லட்சுமியாகவும் சிவனிடத்திலே பார்வதியாகவும் தோன்றி அவர்கள் செய்கின்ற தொழிலை செய்யும்படியாக செய்கின்ற எங்கன் மாதா முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றும் முதல்வி சரணம். சரணம் தான் என்ன? ஐ எம் சரண்டரிங் மை செல்ஃப் வித் பிளைண்ட் ஃபோல்ட் ஃபெய்த். ஒரு ஆசையை வச்சுட்டு சரணாகதின்னா அது சரிப்பட்டு வர, எதுவுமே எதிர்பார வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விலகி நிற்கக்கூடியவன் போய் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் கேட்டா கேட்டதை கொடுப்பாள். இப்பிறவி இல்லாவிட்டாலும் இன்னும் ஒரு பிறவியில அவள் கிடைப்பளா? அவள் அருள் கிடைக்குமா? எதையுமே கேட்கக்கூடாது ஆண்டவன் கிட்ட போய். பகவானுக்கு நான்கு விதமான வாடிக்கைக்காரர்கள் உண்டு, கஸ்டமர்ஸ். தேர் ஆர் ஃபோர் பர்சன்ஸ். முதல் கஸ்டமர் யாரான்? எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, இவன் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இந்த கருப்பு சட்டைக்கார பசங்க, கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்க நான் ஜாஸ்தி பேசறதில்லை, எங்க ஊர்ல என்ன இத்தனை நேரத்துக்கு இதுக்கு மட்டும் ரெண்டு நாள் ஓணும் எனக்கு. அவனை தார் தாரா கழிப்பேன், கடவுள் இல்லைன்றவனை தார் தாரா கழிப்பேன், பயப்பட மாட்டேன். என கண்டா அவங்களுக்கும் பயம்தான், ஐயோ இந்த மொட்டை சாமியார் கண்டா அப்படி பேசி வையாங்க போகாதியாமா. இங்க ஏன் நான் ஜாஸ்தி பேசுறதுல என்ன, கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் இங்கு இருக்க முடியாது. அவ்வளவு நம்பிக்கையுடைய ஆன்மீகம் உடையவர்கள் இந்த நாட்டிலே நிறைய இருக்கிறார். எல்லா மதத்தவர்களுக்கும் கடவுளிடத்திலே அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது, அனைவரும் வாழட்டும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டு தி லார்ட், எனக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை இல்லை ஆகையினால் எனக்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்லுகிறானே அவன் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அவனுக்கு பெயர் நாத்திகன். செகண்ட் கஸ்டமர் யாரு? விபூதி போட்டுக்குவான், ருத்ராட்சம் போட்டுக்குவான், கோயிலுக்கு போவான். நாமம் போட்டுக்குவான், துளசி மாலை போட்டுக்குவான், கோயிலுக்கு போவான். சாமி என் நட்சத்திரம் உத்தரட்டாதீங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. உத்தரப்ரோஷ்டவதா நட்சத்திரே மீனவதா சௌஜாதஸ்ய, என்னையா பேரு? வெங்கடா சலம் வெங்கடாஜலஸ்ய கோத்திரம் சிவகோத்திரங்க சிவகோத்திரஸ்ய. பாவம், அந்த குருக்களுக்கும் சிரமம், ஆண்டவனுக்கும் சிரமம், இவனுக்கும் சிரமம். இதெல்லாம் சொன்னாதான் பகவானுக்கு உன் அட்ரஸ் தெரியுமா? நீ நினைத்தாரே உன்னை படைத்தவன் அவன், உன் பித்தாவும் அவன், உன் தாயும் அவன், உன் தந்தையும் அவன், பிள்ளையுடைய அட்ரஸ் அவனுக்கு தெரியணுமா? இருந்தாலும் ஒரு அறியாம 50 வெள்ளிக்கு 50 காசு கொடுத்து 50 சென்ட் கொடுத்து டிக்கெட் வாங்கி வச்சு, ஒரு வழி ரெண்டு வழி கொடுத்து அரைச்சு டிக்கெட்டு அட்ரஸ் ஒழுங்கா கொடுத்தாதான் சுவாமி காதல ஏறும். நல்ல காலம் வீட்டு அட்ரஸ் கொடுக்கல, பாக்கி எல்லாம் கொடுத்துருவான். பெரிய சப்ஜெக்ட், எப்ப முடிய போகுதோ. இன்னைக்கு ஒரு 10-15 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன், பொறுமையா இருக்கீங்களா? என்ன சொன்னேன், எதுக்காக சொன்னேன்? துளசி மாலை போட்டுப்பான், நாமம் போட்டுக்குவான், கோயிலுக்கு போவான். விபூதி இட்டுப்பான், ருத்ராட்சம் போட்டுக்குவான், கோயிலுக்கு போவான். ஆண்டவனே என் புள்ள பாஸ் பண்ணணும், என் வீட்டுக்காரி ஒரு நாளாவது வருஷத்தில் என் சொன்னபடி கேட்கணும், எனக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் ஒரு டிரான்ஸ்பர் கேட்டிருக்கேன் அது கிடைக்கணும். இப்படி விருப்பத்தோடு போவான் சில பேர். அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆண்டவன் இடத்துல லஞ்சம் கொடுப்பான். இவன் நம்பர் 2 கஸ்டமர். இவனுக்கு பேர் ரெண்டும் கட்டான். முதல்ல உள்ளவனுக்கு பேர் நாஸ்திகன், இவன் ரெண்டாவது ஆளுக்கு ரெண்டும் கட்டான். இரண்டும் கட்டான்,
அடுத்தது தேர்ட் கஸ்டமர். அவனும் விபூதி போட்டுக்குவான், ருத்ராட்சம் போட்டுக்குவான், நாமம் கேட்டுக்குவான், துளசி மாலை போட்டுக்குவான், கோவிலுக்கு போவான், ஆண்டவனை வணங்குவான், அர்ச்சனை பண்ணுவான், எதையுமே கேட்க மாட்டான். கண்ணீர் மல்கி எதிர நின்று கொண்டு அவனுக்கு தெரிந்த தோத்திரங்களை எல்லாம் பாடுவான். ஒருவேளை அர்ச்சனை பண்றதுக்கு வீட்டுக்காரி டிக்கெட் வாங்கியிருந்தா கூட அவன் வந்து கேட்பாரு, ஐயரு எங்க என்ன நட்சத்திரம் கோத்திரம், உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டங்க, சாமி பேருக்கே பண்ணுங்க. இவனுக்கு பெயர் பக்தன், இவன் தான் அடியார். இது மூணாவது கிரேடு, நாலாவது கிரேடு எல்லாரும் விட பெருசு. அவன் யாரு, கடவுளும் தேவையில்லை அப்படிமா, அவன் தான் ஞானி. குருஜி சந்தேகம். அப்ப அந்த முதல் ஆளுக்கும் கடைசி ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் என்ன சொன்னா, கடவுள் தேவையில்லை என்ன. ஞானி சொல்லுவான் கடவுளும் தேவையில்லை. அப்படின்னா உலகத்திலே எதுவுமே தேவையில்லை என்று ஆசையற்றவனாக நிராசை உள்ளவனாக அனைத்தையும் துறந்த நிலையில் இருப்பான். அனைத்தையும் துறந்த நிலையில் உள்ளவன் தான் ஆண்டவன். இவனே அவ்வடிவமாக மாறிய பிறகு கடவுள் என்று ஒன்று தேவையோ இவனுக்கு? இவன் தான் பூர்ணஞான். அந்த நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பி அகத்திய பெருமான் அம்பிகையை குறித்தார், மத்தேரு ததிக்கினை வாழ்வடையே. அம்மா மத்து ஏறும் ததி, ததின தயிர், சட்டியில தயிரை வச்சிட்டு மத்த உள்ள போட்டு வெண்ணெய் எடுத்துட்டு மோர் சாப்பிடணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மத்த போட்டு கயிறு அதை நாலு சுத்தி சுத்தி எழுப்பாங்க. இந்த தயிர் பாவம் தத்தளிக்கும், மத்துக்கிண்ட மாட்டுக்கிண்டு தப்பிச்சு போறதுக்கு புறப்படும், சட்டி தடுக்கும். வெளியிலையும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது, தத்தளிக்கும். அப்படி இருக்குடி என் வாழ்க்கை இந்த உலகத்துல. இந்த மத்துக்கிட்டிய சட்டிண்டிய மாட்டின்ற தயிர் எப்படி வெளியிலையும் போக முடியாம உள்ளேயும் வர முடியாம தத்தளிக்குதோ, அப்படி தத்தளிக்க வேண்டி மத்தேறு ததிக்கு இணை வாழ்வடையே. இந்த மாதிரி வாழ்வு எனக்கு வேண்டாம், பிறவி வேண்டாம் என்று கேட்க. அந்தி மயங்கிய வானவிதானம் மண்ணை நடம் செய்யும் ஆனந்த மேடை, சிந்தை நிறம் பவளம் பொழி பாரோர் தேம்பொழிலாம் இது செய்தவள் யாரோ, எந்த இடத்தும் இருப்பாள் எண்ணுபவர்க்கு அருள் எண்ணம் மிகுந்தாள் மந்திர வேதமய பொருளானாள். அந்தி மயங்கிய வானவிதானம் மாலை நேரத்துல மேற்கு திசையை பார்த்தோம்னா அந்த அஸ்தமன நேரத்துல அந்த சூரியன் அஸ்தமன ஆற போது செவ்வானமாக இருக்குமா, அதை பார்த்த உடனே நமக்கு என்ன நினைப்பு வரணும், ஆஹா என் ஆதி பராசக்தி ஜெகன் மாதா அவள் ஆடுகிறாள், அவள் ஆடுகின்ற பொழுது அவள் கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற கஜ்ஜையனுடைய மணிகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒளி பெருக்கிறது, அதுதான் இப்படி செவப்பாயிருக்கு. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமெற பரமனை காண வேண்டும் என்று இந்த கருத்து கூறுகிறது. கடவுள் கோவில் தான் இருக்காரா, ஆண்டவன் கோவில் தான் இருக்கான, அவன் இல்லாத இடமில்லை. இந்த ஃபேனை கொஞ்சம் நிறுத்துறேளா, எங்க சுவிட்ச் இருக்கு பாருங்க, அங்கங்க உள்ள சுவிட்ச் மொத்தமா எல்லா ஃபேனும் எல்லா ஃபேனையும் நிறுத்துங்க பிளீஸ். இது இது இருக்கட்டும்டா, அந்த எல்லா ஃபேனையும் ஹாலில் உள்ள எல்லா ஃபேனையும் நிறுத்துங்க பிளீஸ். மேடையில் உள்ள ஃபேன் நிறுத்த வேண்டாம், நிக்கல இன்னும். இன்னும் ரெண்டு சுத்துது, பிராணம் இருக்காது.
நல்லா ஃபுல்லா ஆஃப் பண்ணி விடுங்க. என்ன போச்சா? லைட் அணைக்காரே, மேலேயே இருக்கு வர பொத்தான், அவ்வளவுதானே. குருஜி உங்களுக்கு ஏன் இந்த கொழுப்பு, இந்த ஏன் ஓர வஞ்சனை? நீங்களா போட்டீங்க ஃபேனு? அழகா இந்த நிர்வாகஸ்தர்கள் ஒரு தலைவர் உட்காண்டிருக்கார், அவருக்கே சந்தேகம். நம்ம எல்லாரும் வசதியா கதை கேட்கணும்னு ஃபேன் போட்டா குருஜி அணைக்க சொல்லிட்டாரு. ஏன் அணைக்க சொன்னேன்? இப்ப எப்படி இருக்க சொல்லுங்களேன். நிஜமாவா? சரி போனா போறது, ஃபேனை போட்டுருங்க. எல்லா ஃபேனையும் போடுங்க, எல்லா ஃபேனையும் போடுங்க. யார் அணைச்சிங்களோ அவங்களே போடுங்க, அப்பதான் சுவிட்ச் தெரியும். ஃபுல்லா தைரியமா போடுங்க, பில்லுக்கு பணம் நாமளா தர போறோம். யார் கைங்கறியும் லைட்டு? இப்ப எப்படி இருக்க? என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஃபேன் ஆஃப் பண்ண உங்களுக்கு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு தான் இப்படி செய்த ஃபேனு நின்ன உடனே உடம்புல காத்து படலை. அப்ப என்ன, காத்தே இல்லை. ஃபேனை போட்ட உடனே அபாடா அப்படி ஒரு சவுண்ட் இங்க இருந்து வந்தது. என்ன காத்து பட்டுதான்? அப்ப ஃபேன் சுத்துறதுக்கு முன்னால இந்த ஹால்ல காத்து இல்லையா? இருந்தது. இருக்கின்ற காற்றினை உணரும்படியான தன்மையில நாம இல்ல. ஃபேனை போட்ட உடனே அது வெளியில போய் கடன் வாங்கிட்டு வரல, வியாபாரம் பண்ணிட்டு வரல, இருக்கிற காத்த நம்ம மேல படுகின்ற மாதிரி செய்தது. அது போல் இறைவன் இல்லாத இடம் உண்டா? அவன் எங்கும் இருக்கிறா. இந்த கோவில், குளம், தீர்த்த யாத்திரை, புண்ணிய ஸ்தலங்கள் இதெல்லாம் ஃபேன் மாதிரி அவன் எங்கும் இருக்கிறான் என்பதை நமக்கு அப்பப்பொழுது உணர்த்துவதற்காக ஏற்பட்டவைகள். அவன் கோவில்ல தான் இருக்கான்னு நினைக்க வேண்டாம், அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் எங்கும் இருக்கிறான் என்பதை உணர்த்தவே ஆலயங்கள் கட்டப்பட்டன, மூர்த்தங்கள் வைக்கப்பட்டன. ஆக பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமனை காணும் தன்மை வேணும். அவனுக்கென்று உருவம் இல்லை, அவனுக்கென்று பெயரும் இல்லை, ஆனால் பார்க்கின்ற அத்தனையிலையும் இவன் இருக்கின்றான் என்று எண்ணி அதுதான் உண்மை நினைக்க வேண்டும். அது சும்மா வராது. ஒரு குரு உன்னை தொட்டு அருள் பண்ணணும், சரியான குருவா. ஏற்கனவே இறைவனையும் தன்னையும் ஒன்றாக இணைத்து கண்டவன். சுப்பிரமணிய பாரதியார் வரார் திருவல்லிக்கேணி பீச் வழியா. சுப்பிரமணிய பாரதியார் தெரியும் இல்லையா உங்களுக்கு? தமிழர்களுக்கு பாரதியார தெரியாம இருக்க முடியுமா? பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடான்னு அன்னைக்கு தண்டபாணி தேசிகர் பாடினார். கோர்ட்ல உத்தியோகம், காபிஸ்டவர், திருவல்லிக்கேணி பீச் வழியா வரார். காலம் மேகம் சூழ்ந்து கொண்டு கண்ணங்கரையன்னு இருக்கு. மேகம் கண்ணங்கரையன்னு சூழ்ந்தா நாம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கொடை. நமக்கு தான் அதான் தெரியும். மேகத்தை கண்ட உடனே கொடை கொண்டு வரலையே தான் ஞாபகம் வருத்தணும். ஆண்டவன் ஞாபகம் வருமா? வராதே. அப்ப நானே பாரதியார் பார்த்தார் அந்த நீளமா கருமேகத்தை பார்த்தோன்னு. கண்ண பரமாத்மா, நீ இந்த நிறத்தில் தானடா இருப்பாய்? கார்முகிலில் மேனி பெறும் அந்த குமார, ஓ
முகிலில் மேனி பெறும் நந்தகுமார என் கண்களிலே குடியிருப்பான் நந்தகுமார கார்முகிலில் மேனி பெறும் நந்தகுமார என் கண்களிலே குடியிருப்பாய் நந்தகுமார நந்தகுமார நீலவண்ண மேனியனே நெஞ்சினிலே குடியிருப்பாய் நந்தகுமார கார்முகிலில் மேனி பெறும் நந்தகுமார என் கண்களிலே குடியிருப்பாய் நந்தகுமார மேகத்தை பார்த்தவுடனே இந்த நிறம் கொண்டவன் நீலமேக சியாமளன் கண்ண பரமாத்மா என்ற நினைப்பு அவருக்கு வந்தது. நமக்கு வந்த நினைப்பு கொடை. அதனால்தான் அவரை பத்தி நாம நினைக்கிறோம், நம்மளை பத்தி நம்ம வீட்டிலேயே நினைக்கிறது இல்லை. பார்க்கும் இடவேளா நீக்கமர பரமனை காண வேண்டும். இதைத்தான் போதித்தது அந்த சரணம். காண கிடையா கதியானவளே, கருத கிடையா கலையானவளே, பூனை கிடையா பொலிவானவளே, புனைய கடையா புதுமை தவளே, நாணி திருநாமமும் நீ துதியும் நவிலாதவரை நாடாதவளே, மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா. காண கிடையா கதியானவளே, இவளை பார்ப்பதற்கு என்ன வழி என்று எனக்கு இன்னும் தெரியலடி. யாரோ வரான், என்னென்ன வழி சொல்றான். அந்த நேரத்தில் எனக்கு அது சரி மாதிரி படுறது. உட்காடுறேன், ஏதோ ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஊர்ல உள்ளவெல்லாம் போறானே, நானும் போறேன். மாமன் என்ன பண்ணான், ஒரு பய பிள்ளையார் சதுர்த்தி, சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையார் வயத்துல தொப்புள்ள மண் பிள்ளையார் பண்ணி வயத்துல ஒரு எட்டனாவோ நாலனாவோ வச்சு அமுக்குற வழக்கம். இந்த ஊர்ல எப்படியோ தெரியாது, நல்லா மறந்து போச்சு. முடியும் மண் பிள்ளையார் செய்து என்ன, பிருத்திவிக்கு அவர் தான் தலைவர், பூமிக்கு தலைவர். மண்ணிலாலே பிள்ளையார் செய்து வயிற்றுல ஒரு தொப்புள்ள பிள்ளையார் கோயில்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ரூபா காயினை பெருசா கொண்டு போய் ஒரு சந்தனத்தை எடுத்து தொப்புள்ள வைப்பாங்க. சாஸ்திரம் எதுக்கு என்ன கேட்காதிங்க, அது வேற கதை. அதை சொன்னா இப்ப இதுக்கு டைம் இருக்காது. ஒரு பையன் அப்படி இப்படி பார்த்தான், ஒரு வெள்ளி முழுசா பெருசா வைப்பாங்க. அப்ப இப்ப புதுசா வந்து மலையாவில 25 வெள்ளி காயின் போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு ஆண்டு விழா. அவர் என்ன பண்ணாரு, ஐயர் என்ன பண்ணாரு, அந்த 25 வள்ளி யாரோ ஒருத்தர் கொண்டு தொட்டில போட்டாங்க, நல்லா இருந்ததுன்னு தொப்புள்ள வச்சுட்டார். தொப்புள் கொஞ்சம் பெரிய தொப்புள், பெரிய பிள்ளையார் பார்த்தான் ஒருத்தன், 25 வள்ளி இந்த காயினை கொள்ள வெள்ள வச்சாக்க 30-40 வள்ளிக்கு விற்கலாம், கிடைக்காது இந்த கள்ளி. எனக்கு எப்படி தெரியும், என்ன வேகாந்தாசலம் யாரோ ஒரு பக்தர் அந்த 25 வள்ளி காயினை எனக்கு வச்சிருந்தாங்க காணிக்கையா, அதை நான் பத்திரமா எடுத்து பூஜை போட்டியில் போட்டு விட்டேன். பார்த்தான் ஐயர் கொஞ்சம் அந்த பக்கம் அசந்தார், பாத்ரூம் பக்கம் போனார், தபார்னு உள்ள போனான். அப்படி இப்படி பார்த்தான், பிள்ளையார் தொப்புல கைய வச்சான், 25 வள்ளி எடுக்க போச்ச போராத்த வேலை. அங்க ஒரு பெரிய தேள் இருந்து ஒரு அடி அடிச்சுது, அவ்வளவுதான். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவோமே இதான். கத்த முடியுமா, கத்தினா ஐயர் வந்துருவார் பாத்ரூம்ல இருந்து. உடனே போலீஸ் தலைவரை கூப்பிட்டுருவார் போலீஸ், 25 வள்ளிக்காக பாவம் இவன் எத்தனை மாசம் உள்ள கிடக்கணுமா, என்ன பண்ணுவான், கொட்டிந்து வெள்ள கத்த முடியாது. வந்தான் வெளியில, ஆஹா ஆஹா வலிக்குது, ஐயோ ஐயோங்கிறது போல ஆஹா ஆஹா ஆஹா. ஐயர் வந்தார், பக்கத்துல உள்ளவன வந்தாங்க, ஒரே கும்பல் ஏக்க பக்கம், என்னப்பா என்ன மரம், அதோ பிள்ளையார் தெரிகிறார், அதோ பிள்ளையார் தெரிகிறார், மூஷிக்கு வாங்கிட்டு மேல பிள்ளையார் தெரிகிறார். என்ன கதை விடுற, நாங்களும் தான் பாக்குறோம், மழை தான் வரும் போல இருக்குது, மேகம் மூடிக்கிட்டு இருக்குது, புள்ளையாறு தெரியுதா, பொய்யா சொல்றேன், இந்த சக்தி புள்ளையாறு ரொம்ப சக்தி, தொப்புள்ள கைய வை உனக்கும் தெரியணும். இத நம்பிட்டு பாவம் ஒருத்தன் வச்சான் அடிச்சது ஒரு அட்டி, சொன்னா வெள்ள வைக்கும், ஆமா ஆமா தெரியுது, ஆமா ஆமா தெரியுது. இப்ப இன்னைக்கு உலகத்துல இப்படிதான் நடக்கு. வா உனக்கு தெய்வத்தை அப்படியே காட்டுறேன், உக்காரு கண்ணை மூடு தலைகிட நில்லு. பாவம் போய் உக்காரன தூக்கம் வருது, வெள்ள சொன்னா வெக்கம், ஆமா ஆமா தெரியுது, ஆமா ஆமா தெரியுது. அது எப்படி தெரியும், ஆசா பாஷங்களை தொடர்ந்து வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்பட்டு, இந்த உலகம் சாஸ்வதம் அல்ல, இந்த வாழ்க்கை சாஸ்வதம் இல்லை,
இது அழிந்து போகக்கூடியது அப்படின்னு தீர்மானம் பண்ணி, உடையிலே பற்று இல்லாமல், உணவிலே பற்று இல்லாமல், உயிரிலே பற்று இல்லாமல், எந்த நேரமும் அந்த இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறவனுக்கே அது கிடைக்கிறது கஷ்டம். இவன் பேண்டும் போட்டுண்டு, கோட்டும் போட்டுண்டு, டையும் கட்டுண்டு, குல்லாவும் போட்டுண்டு, கல்யாணம் காட்டி புள்ள குட்டி இத்தனையும் வச்சு, தெரியுது தெரியுது, என்ன தெரியுது, நீ சௌக்கியமா இருக்கேன்னு தெரியுது, அவ்வளவுதான். இதைத்தான் காணக்கிடைய கதியானவள். அம்மா உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருக்குடி, ஆனா எந்த வழியை பின்பற்றி உன்னை பார்க்கறது எனக்கு வழி தெரியலையே. கருத கிடையா கலையானவளே, எந்த விதமான ஒரு கலையை வைத்துக் கொண்டு உன்னை படிவதென்னா என் கருத்துல நிற்க மாட்டேங்கிறத. பூன கிடையா பொலிவானவளே, உன்னுடைய ஒளி எப்படி இருக்குன்னு என்னால கற்பனையே முடியலையே. புனைய கிடையா புதுமைத்தவளே, நீ பழசா புதுசா சொல்ல முடியலையே. நாணி திருநாமமும் நின் துதியும் நவிழாதவரை நாடாதவளே, உன்னுடைய நாமத்தை சொல்லுவதற்கு வெட்கப்படுறவனை நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மரகத வடிவே சரணம் சரணம், மதுரித பதமே சரணம் சரணம், சுரபதி பணிய திகழ்வாய் சரணம், ஸ்ருதி ஜதி லயமே இசையே சரணம், அரஹர சிவ என்று அடியவர் குழும அவர் அருள் பெற அருள் அமுதே சரணம், வரன் அவநிதியே. பலவாறாக இரவியை புகழ்ந்து அவள் திருவடிகளே விழுந்து சரணாகதி அடைய வேணும். அடுத்தபடியாக பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றா வரும் என்னை தீமேலிடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறனும். கோமேதகமே குளிர் வான்நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய், அடாடா பாரதியார் வீட்டுக்கு வந்தார். சோத்துக்கு வழி இல்லை, பரம ஏழை. இந்த அம்மா வீடு பூரா கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி, இனிமே கடன் வாங்குறதுக்கு இடமே இல்லை. இவருக்கோ பசி, மத்தியானம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வர, பிறப்பினாலே இவர் அந்தனர். ஆனால் பேசுகின்றதோ அந்தனர்கள் பேசுகின்ற தமிழில் பேச மாட்டார், தூய்மையான தமிழிலே. ஒரு தமிழ் பண்டிதன் எப்படி பேசுவனோ அப்படி பேசுவார், ஒரு புலவன் எப்படி பேசுவனோ அப்படி பேசுவார். இது அந்த அம்மாவுக்கு தெரியாது, அவளுக்கு சாதாரணமா வீட்டில் பேசுற தமிழ் தான். பிரியே வந்துட்டேல வாங்கோ, வந்துட்டேளா, என்ன தமிழ் என்ன தமிழ், வந்து விட்டீர்களா என்று சொல். இத பாருங்க, இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, நேக்கு இதெல்லாம் வேண்டாம், உள்ள வாங்க, உள்ளே வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். நான் தான் சொன்னேனோ என்னன்னோ சொன்னேனோ சொல்லுகின்றேன் அல்லவா என்று சொல்ல வேண்டும். மனைவியை முதற்கொண்டு தூய்மையான தமிழில் பேச வேண்டும், சத்தம் போடுவார். அப்படி ஒரு தமிழ் பற்றுடையவர் பாரதியார். இன்னைக்கு ஒத்தவத்தான் நான் தமிழன் நான் தமிழன் மேடை ஏறி அவளை ஏமாத்தி ஓட்ட வாங்கின்னு போய் உட்கார உண்மையான தமிழன் பாரதி. எந்த நேரமும் அப்படி பேசுவான் தமிழிலே, அழகிய தமிழ், இல்லத்தில் பேசுகின்ற தமிழிலையும் இனிமை இருக்கும். என் நகமுடையவளே, ஆத்துக்காரியும் கூப்பிடுறார், ஆத்துக்காரியும் கூப்பிடுறது பிராமண பாஷை. என் நகமுடையவளே, உணவெடுக்க வந்திருக்கிறேன், அடி வயிற்றிலே பசி, இலையை போட்டு பரிமாறு. நன்னா இருக்கு, எங்க பரமாறுறது, ஒரு மணி அரிசி இல்ல, ஓ தானியம் இல்லத்தில் இல்லையோ, அதனால் தான் என்னவோ இல்லை என்று நீ அடிக்கடி கூறுகின்ற காரணத்தினால் உலகத்தார் இவர்களை எல்லாம் இல்லாள் என்று அழைக்கிறார்களோ என்னவோ. பேசினாலும் அதில் ஒரு வேடிக்கை இருக்கும், விளக்கம் இருக்கு. சரி கொஞ்சம் இருங்கோ, நான் போய் பக்கத்தாத்து மாமியண்ட ஏதாவது ஒரு அழாக்க அரிசி வேண்டி வரேன், சேத்த தேமே உட்காண்டிருங்கோ. என்ன தமிழ் என்ன தமிழ், போனா பக்கத்து வீட்டில் போனா அவளை கொடுத்து கொடுத்து கட்டுப்படி ஆகல. கொடுக்கறதுக்குன்னே அந்த அம்மாமி கொஞ்சம் அரிசி வச்சிருக்கா, பாதி நெல் பாதி கல் கொடுத்தா, கொண்டு வந்து இவருண்ட கொடுத்த. இங்க பாருங்க, நான் அடுப்பில் போய் ஒல்லி வைக்கிறேன்,
இந்த அரிசியில் கொஞ்சம் கல்லு நெல்லுக்கு அதை பொறுக்கி வச்சிருங்கோ. அப்படி என்றால் என்னை பொறுக்கி என்கிறாயா? இங்க பாருங்க, உங்க தமிழை கேட்டு நான் ஒரு நாளைக்கு பிராணனை விட்டுருவேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. இந்த கல்லையும் நெல்லையும் பொறுக்குங்கோன்னு உங்களையா பொறுக்கின்னு சொன்னேன். ஏன் இப்படி அனாவசியம் படாத பாடுபடுத்துறியா? இந்த அளவு எடுத்து உங்களுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா உள்ள ஒரு கல்லையும் நெல்லையும் பொறுக்க போறார். ஏராளமான நெல், ஏராளமான கல். அந்த நேரத்திலையும் பாருங்கோ அவருக்கு பராசக்தியினிடத்துல தான் எண்ணம். அம்மா கத்துற, எனக்கென்று ஒரு காணி நிலம் இருந்திருந்தால் கடன் வாங்கி இன்றைய நிலைமை ஏற்பட்டிருக்குமோ? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அம்மம்மா காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். எது கேட்டாலும், எது விரும்பினாலும், எது நினைச்சாலும், எதை பார்த்தாலும் அந்த சக்தியின் நினைவுதான் இவர். நெல்ல பொறுக்கிறேன், கல்ல பொறுக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிற அரிசி எல்லாம் பொறுக்கி அண்ணட போடுறார். சக்தியின் மீது இவருடைய எண்ணம் பலித்து விட்டதுனாலே நெல் எங்க இருக்கு, கல் இருக்கு, அரிசியை பொறுக்கி போட்டு இருக்கார். இவர் பொறுக்கி போட போல காக்கா கூட்டம் கான்னு கத்தின் வந்தது. ஆ காக்கைகளே, என்னே உங்களுடைய உயர்ந்த குணங்கள், கூடி இருந்து குளிர்ந்தேலோ எம்பாவா என்று சூடி கிடுத்த பிராட்டி கோதை புராட்சி சொன்னது போல, மருந்தானாலும் விருந்தோடு உன் என்பதற்கு ஏற்ப காக்க இனமே, உன் இனத்தை கூவை அழைத்து வந்து இங்கு விருந்து ஏற்றுகிறாயே, இதை பார்த்து மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? கதவை சாற்றிக்கொண்டு உண்கிறார்களே. அதுவும் சில பேர் இருக்கான், நண்பன் வருவான் உட்கார்ந்துருப்பான், கொஞ்சம் இறங்கோத வந்துட்டேன் அப்படின்னு உள்ள போய் சாப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே இருங்க நான் சாப்பிட்டு வரேன்மா. இந்த பாப்பி நீங்களும் சாப்பிட வரீங்களான்னு கேட்க மாட்டோம், அப்படி கேட்கறவங்க ரொம்ப குறைச்சு. இந்த காக்கைகள் அந்த அரிசிகளை கொத்தி தின்ற பார்த்தார், அந்த கருப்பு நிறத்தை பார்த்த உடனே இவருக்கு காக்கா ஞாபகமா வந்தது. ஐயோ கடன் வாங்கி அரிசி போச்சே, நான் கவலைப்பட்டார். காக்கை சிறகினிலே, காக்கை சிறகினிலே, நந்தலாலா கரிய நிறம் தோணுதையா, காக்கை சிறகினிலே, காக்கை சிறகினிலே, காக்கை சிறகினிலே, நந்தலலா உன் கரிய நிறம் தோணுதையா, காக்கை சிறகினிலே. இத பார்த்துட்டே இருந்த அந்த அம்மா, ஐயோ அரிசி எல்லாம் பொறுக்கி காக்காய்க்கு போட்டுட்டு பாடிட்டு இருக்கே, இங்க பாருங்க அடுப்புல இந்த விறகு எரியவே மாட்டேங்கிறது, செத்த அடுப்ப கவனிங்க, நான் வெளியில போய் இன்னொரு ஆளா கரிசி நானே வாங்கிட்டு பொறுக்கிட்டு வரேன். அப்படியே உள்ள போனார். கண்ணனை நினைச்சுட்டே போறார் இவர். உள்ள விறகு எடுத்து அடுப்புல வைக்கிறதுக்கு போல கைய கொண்டு வச்சுட்டார். உடல் நினைப்பு இல்லையா, இந்த விரல்ல நெருப்பு சுட்டுது. நாமளான ஐயோ அப்பான்னு கத்துவோம், மருந்த தேடி ஓடுவோம். அந்த சுட்ட விரல் அப்படி கையில வச்சு பார்த்தார். தீக்குள் விரலை வைத்த நந்தலால, நந்தலால தீக்குள் விரலை வைத்த தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் சுகம் தோணுறடா, தீக்குள் விரலை வைத்தால்
காக்கை சிறகினிலே நந்தலாலா கரிய நிறம் தோணுதையா தீக்குள் விரலை வைத்தா உன்னை தீண்டும் சுகம் தோணுதையா காக்கை சிறகினிலே காக்கை சிறகினிலே இப்படி பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமனையே கண்கின்ற பண்பு வேண்டுமடி எனக்கு என்று கேட்க நான் நகர்த்தியன். பூமேவிய நான் புரியும் செயல்கள் போன்றாது அம்மா, உன்னை அடைவதற்காக இந்த பூவல்களை நான் என்னமோ அத்தா பண்றேன் இத்த பண்றேன் ஆர்ப்பாட்டம் பண்றேன்டி. தானம் பண்ணினா உன்னை பார்க்கலாம் நான் ஒத்தேன் சரி தானம் பண்ண ஆரம்பிச்சேன். தர்மம் உன்னையே நீ எண்ணி பாரு சிவப்பா தெரியுதா கருப்பா தெரியுதா நீளமா தெரியுதா வெளிச்சம் தெரியுது நேரம் தெரியுமே அது தெரியல இப்படி அந்த வழியை பின்பற்றினேன் அப்பவும் தெரியல. சில பேர் சொன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏதாவது ஒரு நல்ல குரு கிட்ட போ சக்தி உள்ளவர் அவர் உன்னை தொட்டா போறோம் எல்லாம் வந்துடும் ஒத்தான் தொட்டாண்டி தொடரத்துக்கு முன்னால் நான் நல்லா இருந்தேன் தொட்ட பிற்பாடு நான் கேட்டு போட்டேன் பெத்த தாய் தகப்பனை மதிக்காம அவன் பின்னாலேயே போனேன் பிரயோஜனம் இல்லடி. பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது நான் எத்தனை மார்க்கங்களை ஏற்று வந்து உன்னை அடைய வேண்டும் என்று ஆவல் இருப்பினோ இதெல்லாம் நடக்காது. என்னுடைய முயற்சியினால உன்னை அடைஞ்சுட முடியும்னா சத்தியமா முடியாது. உன்னை ஒன்னே ஒண்ணு கேட்கறேன் என்னை தீமேலிடினும் ஜெயசக்தி என திடமாய் அடிய மொழியும் திறனும் தருவாய் என்ன நெருப்புல தூக்கி போட்டாலும் அம்மா பராசக்தி என்று ஒன்ன கூவுற எண்ணத்தை எனக்கு கூடும் அது போதும். ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராக விகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோகணி வாரிணி வாணி சாம்பவி சந்திர கலாதரி ராணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்த ஸ்வரூபிணி நித்திய கல்யாணி மஞ்சுள மேரு ஸ்ருங்கனி வாசினி மாதா ஜெயவோம் லலிதாம்பிகே. இதுக்கு மொத்த கருத்து அம்மா எந்த பெண்ணை நான் பார்த்தாலும் அங்கே நீ இருக்கிறாய் என்ற எண்ணம் வேணுண்டி எனக்கு. ஏன்னா வலை ஒத்த மனம் வலையொத்த வினை கலை ஒத்த மனம் வலை ஒத்த வினை நான் செய்திருக்கிற வினை வலை போன்று பெரிசா இருக்கு கலை ஒத்த மனம் என் எண்ணம் மனம் இருக்கு அது மான் போல இருக்கு நான் செஞ்ச கர்மாவலை இந்த மனமாகிய மான் போய் மாட்டிக்கொண்டு முழிக்கிறது நான் மாட்டிக்கொண்டு முழிக்கிறேன்டி. வலையொத்த வினை கலையொத்த மனம் மருள பறையார் ஒலியொத்த விதார் நிலையற்று எளியேன் முடிய தகுமோ உன்னை அறியாமல் உன் அருள் பெறாமல் உன்னோடு இணையாமல் செத்து செத்து போய்கொண்டிருக்கிறேனே இது உனக்கு தகுமோ? வலையொத்த வினைகளை ஒத்த மனம் மருள பறையார் ஒலியொத்த விதா நிலைய தெளியேறு முடிய தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாய். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நான் வைத்திருக்கிற பற்று அத்தனையும் தூள் தூளா போகட்டும் அதுக்கு நீ வரம் கொடு. ஏன்னா ஆசைய ஒழிச்சா தாண்டி உங்ககிட்ட வர முடியும்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்ப அந்த ஆசையை ஒழி. இப்படி எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தினமாலை நவின்றிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே. இப்படி இசையோடு இசைந்து இசைனா மியூசிக் மிருதங்கம் ஹார்மோனியம் டோல்கி இல்ல உன் மனம் இசைந்து ஒவ்வொரு நாளும் அவளை நினைத்து இப்பதிகத்தை பாடுவாயானால் அந்த அன்னை சும்மா இருக்க மாட்டாளாம். குபுத்ரோ ஜாயேத க்வசி தபி குமாதான பவதினர் ஆதிசங்கரர் ஜெகன்மாதர்மாதஸ்தவ சரண சேவா நரசிதா நவாதத்தம் தேவி திரவிணமபி பூயஸ்தவமய ததாபி த்வம் ஸ்நேஹம் மயி நிருபமம் யத் பிரகருஷே குபுத்ரோ ஜாயேத க்வசி தபி குமாதான பவதி. உலகத்துல கெட்ட பிள்ளை இருக்கலாமா ஆனா அந்த பிள்ளைய பெத்த தாய் அவனுக்கு கெட்டவளா இருக்க மாட்டா. நான் கெட்டவன் தாண்டி ஆனால் என் தாய் எனக்கு அருள் செய்வது உன் கடமை.
என்று வேண்டிய இதை நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இன்னும் விளக்கங்கள் ஏராளமாக சொல்லலாம். நீங்களும் ரொம்ப தூரம் போகணும், நானும் போகணும். நாளைய தினம் மலாக்கா போகும்படியாக குருநாதருடைய ஆணை. மூணு நாள் தான், ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த மூன்று நாட்களையும் முடித்து கொண்டு எனக்கு உங்களை விட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லைதான். இருந்தாலும் பாவம் அங்கேயும் பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால அவர்களையும் ஓரளவாவது நான் திருப்தி செய்ய வேண்டாமா? இதில் என்ன வேடிக்கைன்னா, ஒன்றும் தெரியாத முட்டாள்னா ஒரு ஊராக கூப்பிடுறாங்க. இவங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், நிறைய விஷயம் தெரிந்தவர்கள்லாம் இந்த ஊருக்கு வராங்க, அவர்களை எல்லாம் நிறைய கூப்பிட வேண்டாமா? ஒன்றும் தெரியாத என்னை ஏன் கூப்பிடுறீங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. சரி, ஏதோ ஊமைக்கு வளருவாயும் சண்டை பிரச்சண்டன்னு பேசாமல் இருக்கேன். ஆக அவர்களையும் திருப்தி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் கடமை. திங் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முடித்து புதன்கிழமை அதிகாலையிலே வந்து விடுவேன். அன்று மாலை வருகிற வாரம் புதன்கிழமை மாலை இதே 7 மணிக்கு வழக்கம்போல் விவேகானந்த ஆசிரமத்தில் சங்கீதாலயா அவர்களுடைய சார்பிலே நிகழ்ச்சி. பொருள் என்ன தெரிய, மேடையில் ஏறி உட்கார்ந்தா தான் தெரியும், அது உங்களுக்கே தெரியும். புதன்கிழமை அங்கே நிகழ்ச்சி, வியாழக்கிழமை கொஞ்சம் ஓய்வு, வெள்ளிக்கிழமை மீண்டும் விவேகானந்த ஆசிரமத்தில் அந்த ஆசிரமத்தின் சார்பிலே நிகழ்ச்சி, சனிக்கிழமை கண்ணனுக்கு உகந்த நாள். இந்த ஊரிலே ஒரு அம்மையார் கண்ணன் மீது மட்டிலா பற்றுக்கொண்டு அழகியதொரு ஆலயம் அமைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியுற்றேன். செராஸ் என்னும் இடத்திலே அழகியதொரு கண்ணன் ஆலயம், பெருமாளுக்கு உகந்த தினம் சனிக்கிழமை. அந்த ஆலயத்தின் சார்பிலே அந்த அம்மையாரும் அந்த நிர்வாகத்தர்களும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். சனிக்கிழமை இன்றைக்கு 8ஆம் நாள், அது 8 மணிக்கு நிகழ்ச்சி. அதை முடித்து ஞாயிற்றுக்கிழமை பகல் சுமார் 2:30 மணிக்கு உங்களிடத்தில் அன்பு கலந்த பிரியா விடை பெற்று சிங்கப்பூர் செல்லுகிறேன். அங்குள்ள பக்தர்களுக்கு ஒரு 10-15 நாட்கள் நிகழ்ச்சிகள் கொடுத்துவிட்டு மாத இறுதிக்குள் சென்னை சென்று மகாபலிபுரத்தில் நடக்க வேண்டிய பணிகளை முடிந்தளவுக்கு கவனித்து பிறகு ஜூன் மாத இறுதியிலே மேற்கிந்திய நாடுகள் பயணம். அக்டோபர் மாதம்தான் மீண்டும் இந்தியா திரும்பி வருவேன். நவம்பர் டிசம்பர் முழுமையாக இருப்பேன். காரணம், சில்வர் ஜூபிலி வெள்ளி விழா, குருநாதனுடைய ஆராதனை விழா, நீங்கள் எல்லாம் வரப்போகிறீர்கள், அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டும். ஆகினால் நீங்கள் அனைவரும் வர வேண்டும். விரைவிலே மகாபலிபுரத்தில் நடக்கும் இருக்கான ஆசிரமம் அனைவருக்கும் அது ஒரு பெரும் தொண்டு செய்கின்ற ஆசிரமமாக நீங்கள் தான் அமைக்க வேண்டும். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வெறும் தொண்டன் அவ்வளவுதான். ஆராதனைக்கும் நீங்கள் வர வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறேன். ஆராதனைக்கு வருகின்ற பொழுது தேவி நவரத்தினமால கடைசியில் பாடுற அன்னை அன்னை மங்களம், இது நல்லா பாடம் பண்ணிட்டு வரணும். உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் உங்களை போன்ற பக்தர்கள் வரப்போவார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து இந்த நவரத்ன மாலையும் அந்த அன்னை அன்னை மங்களத்தையும் பாடுற பொழுது சென்னை அப்படியே கலங்கி போகணும். ஆஹா, இவ்வளவு பக்தர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படணும். அம்பிகை அருள், சிவபெருமான் அருள், கிருஷ்ணன் அருள், குரு அருள் பூரணமாக கிடைக்கும். அவசியம் அனைவரும் வாருங்கள். அந்த ஆராதனைக்கு வருகின்றவர்களுக்கு யாத்திரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் ஸ்கீம்கள் போட்டிருக்கோம். யார் யார் எந்த ஸ்கீமில் பங்கு கொள்கிறார்களோ அதற்கேற்ப அங்கு
ஒரு ஸ்கீமிலையும் சேராம வந்தாலும் நிச்சயமாக உங்களை அந்த 5 நாட்களும் கவனிப்போம். சாப்பாடு, டிஃபன், காஃபி எதுக்குமே காசு கிடையாது. அனைவருக்கும் அதை தர்மமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் குரு கட்டளை. வலிய யாராவது காணிக்கைகள் கொடுத்தால் வாங்கிக் கொள்வோமே தவிர கேட்கும் வழக்கம் பிறந்ததிலிருந்து இன்று வரையில்லை, என்றுமே கிடையாது என்று கூறி முடிந்தவுடனே இந்த நவரத்ன மாலை அநேகமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ரத்ன மாலையை அச்சடித்து அங்கே வாசலிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதன் கூட விநாயகர் கவசம் அடிக்கடி பாடியிருக்கிறேன், அதுவும் சிலருக்கு கிடைத்திருக்காமல் இருந்திருக்கலாம், அதுவும் வந்துவிடும். குருஜி போட்டோ, குருநாதர் போட்டோ ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்னும் கைக்கு வரவில்லை. அநேகமாக சனிக்கிழமைக்குள் நிச்சயமாக வந்துவிடும். செராஸ் கண்ணன் ஆலயத்திலே எப்படியாவது உங்களுக்கு அந்த போட்டோக்கள் கிடைக்கும் முடியாக வழி செய்வோம். அப்படி ஒருவேளை அதற்குள்ளும் வரவில்லை என்றால் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி போகிறதுக்கு முன்னால் இங்கே வந்து இறங்கி நான் வருகிற தேதியை உங்களுக்கு அறிவித்து உங்களுக்கு அந்த போட்டோக்களை கொடுத்து விட்டு பிறகு சென்னை செல்கிறேன். அப்படியும் முடியலன்னா தபாலிலே உங்களுக்கு அந்த இல்லங்களுக்கு அந்த போட்டோக்கள் வந்து சேரும். அப்படியும் முடியலன்னா நீங்கள் தான் ஆராதனைக்கு வரப்போறீங்களே, அங்கே கொடுத்து விடுறேன் நேர. அது ரொம்ப உயர்வு இல்லை, ஆராதனைக்கு வரப்போறேன்னு அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கு, எனக்கும் சந்தோஷம். மலையாவே திரண்டு அங்க வந்தால் உண்மையிலே நான் கொடுத்து வைத்தவன் என்று நினைப்பேன். உங்கள் அழைப்பை ஏற்று நான் வருகிறேன், அடியேன் அழைப்பை ஏற்று நீங்கள் வரக்கூடாதா? வருவீர்கள். குங்கும பிரசாதம், விபூதி பிரசாதம் இருக்கும். குங்கும பிரசாதம் பொதுவாக அனைவருக்கும் கொடுப்பேன், பெண்களுக்கு மட்டும். யாருக்கு இந்த குங்குமம் இட முடியாதோ அவர்கள் என்னிடத்தில் கேட்டு விபூதி பெற்றுக் கொள்ளலாம். தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் கத்தியிற்க சிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்கு அநேக போக பாக்கியங்கள் மேன்மை என்றும் ஓங்க என்கரத்தி இயற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய்கள் நாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் அன்னை அல்லை 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 அன்பினுக்கு மங்களாம் ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோட்டி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் எச்சையாவும் ஒற்றோ வைக்கும் சிற்சி வைக்கு மங்களம் ஜய ஆதிபர சக்தி கி நம பார்வதி பதயே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம். ராதே கிருஷ்ணா சொல்வதற்கு முன்னால் நம்முடைய பரம பாகவதோத்தமர் பைரோஜி நாராயணன் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகள் அறிவிப்பார், பிறகு ராதேகிருஷ்ணா கூறுவேன். பொறுமையாக வந்து அனைவரும் பிரசாதம் பெற்றுக் கொள்ள வேண்டும். திரு சுப்பையா அவர்கள் மற்றும் இந்த கோவில் நிர்வாகத்தில் வந்ததால் தயவு செய்து முன்னுக்கு வர வேண்டும். எல்லாரும் சொல்றீங்களே ராதேகிருஷ்ணன் ராதேகிருஷ்ணன் வாழ்க வாங்க.